ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஏன் வித் அஜ்மல், நான் அஜ்மல் பேசுகிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹவு டு எனேபிள் அண்ட் செக் ப்ரைஸ் ஆஃப் 360 டேப் அண்ட் ப்ரோ செயின் ஆன் அட்டாமிக் வேலட். அட்டாமிக் வேலட்டில் வந்து எப்படி வந்து 360 டேப் ஆப்பையும் ப்ரோ செயின் சொல்லக்கூடிய ஆப்பை வந்து எனேபிள் பண்ணி அதோடய ப்ரைஸை பார்க்குறது அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா, வீடியோ கீழே இருக்கக்கூடிய ரெட் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் கிட்ட இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வந்து போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்கள் மெயிலுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும், ஈஸியாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ட்ரஸ்ட் வேலெட்டில் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு 5-7 ஆப்பை வந்து நம்ம எனேபிள் பண்ணி வச்சுருக்கோம். எல்லாமே வந்து ஃப்ரீ காயின், ஓகேவா, ஃப்ரீ டோக்கன், ஓகேவா. ஸோ இந்த டோக்கனில் 2 டோக்கனோட ப்ரைஸை வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த ப்ரைஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். அதே மாதிரி அந்த லான்ச் பண்ண ஆப்பை வந்து பார்த்திங்கன்னா, அந்த 2 டோக்கன் வந்து பார்த்திங்கன்னா எந்த எக்ஸ்சேஞ்சிலும் இது வரைக்கும் வரல, ஜஸ்ட்டு ப்ரைஸை மட்டும்தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து எங்கே லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அட்டாமிக் வேலட்னு சொல்லக்கூடிய இந்த ஆப்பில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க, ஓகேவா. ஸோ அதை வந்து ஜஸ்ட்டு வந்து அதோட ப்ரைஸ் மட்டும்தான் நமக்கு வந்து ஷோ ஆகும். அதை வந்து நம்ம விற்க முடியாது, எங்கேயும் வந்து எக்ஸ்சேஞ்சும் பண்ண முடியாது, ஏன்னா அது இன்னும் எக்ஸ்சேஞ்சில் வந்து வரல. ஸோ ஜஸ்ட்டு நம்ம அந்த காயினை மட்டும் நம்ம வந்து அட்டாமிக் வேலட்டில் வந்து அதோட ப்ரைஸை மட்டும் பார்க்கலாம். அதே மாதிரி ட்ரஸ்ட் வேலட்டில் இருக்கக்கூடிய காயினை வந்து நீங்கள் வந்து இங்கே சென்ட் பண்ணலாம். சென்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து 200 something ரூபா வந்து அதுக்கு ஃபீஸ் வந்து கொடுக்கணும். ஸோ 280 சில ரூபா கிட்டக்கிட்ட வந்து ஃபீஸ் கொடுக்கணும். அதாவது $2 மேலே, $2.5-$3 வரும். ஸோ அந்த ஃபீஸ் கொடுத்து தான் நம்ம வந்து நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அதாவது எக்ஸ்சேஞ்ச் கிடையாது, ட்ரஸ்ட் வேலெட்டில் இருக்கக்கூடிய காயினை வந்து அட்டாமிக் வேலெட்டில் வந்து கொண்டு வர முடியும், ஓகேவா. ஸோ நம்ம வந்து ஃபீஸ் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, ட்ரஸ்ட் வேலெட்டில் வந்து ஜஸ்ட் அதை ஹோல்டு பண்ணுறது நல்லது, ஓகேவா. ஸோ எதனால் அப்படின்னா, நம்ம வந்து ட்ரஸ்ட் வேலெட்லேருந்து எத்தீரியம் வழியாக தான் நம்ம வந்து அட்டாமிக் வேலெட்டுக்கு வந்து கொண்டு வர முடியும். ஸோ ஃபீஸ் வந்து எத்தீரியமில் தான் நம்ம வந்து ஃபீஸ் வந்து பே பண்ணணும், ஓகேவா. ஸோ ஃபீஸ் வந்து பே பண்ணுறதுனால ஜஸ்ட் நம்ம வந்து அட்டாமிக் வேலெட்டில் வந்து காயினை வந்து இப்போதைக்கு கொண்டு வர வேண்டாம், ஏன்னா நம்ம இங்கே கொண்டு வந்தாலும் அந்த காயின் வந்து செல் பண்ண முடியாது, சிம்பிளாக இந்த இடத்துல ஸ்டோர் ஆகிருக்கும். அதுக்கு பெட்டர் வந்து பார்த்திங்கன்னா ட்ரஸ்ட் வேலெட்லேயே வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறது நல்லது, நமக்கு வந்து எந்த ஃபீஸும் வந்து கொடுக்க வேண்டிய தேவையில்லை, ஓகேவா. ஸோ நான் இப்போ வந்து என்னோடய ட்ரஸ்ட் வேலெட் வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ட்ரஸ்ட் வேலெட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பாஸ்வேர்ட் கொடுத்து உள்ளே போகிறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 7-8 காயின் வந்து நம்ம வந்து ஃப்ரீயாக வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருப்போம், ஓகேவா. ஸோ இவ்வளோ காயினை வந்து நம்ம ஃப்ரீயாக கலெக்ட் பண்ணி வச்சுருப்போம். இதில் என்னென்ன காயினுக்கு ப்ரைஸை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ப்ரோ செயின் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த காயினோட ப்ரைஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் 360 ஆப் இந்த காயினோட ப்ரைஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க, ஓகேவா. ஸோ இந்த 2 காயினோட ப்ரைஸை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அந்த அட்டாமிக் வேலெட்டில். ஸோ ஜஸ்ட்டு நம்ம வந்து வேலெட்டில் போய் அந்த இதை மட்டும்தான் நம்ம பார்க்க முடியும், அதாவது ப்ரைஸை மட்டும்தான் பார்க்க முடியும், அங்கே வந்து செல் பண்ண முடியாது, ஓகேவா. ஸோ இப்போ வந்து இந்த அட்டாமிக் வேலெட்டில் வந்து எப்படி அந்த காயினை வந்து கொண்டு வரது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ அட்டாமிக் வேலெட் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம யூடியூப் சேனலில் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோ வந்து இந்த வீடியோ கீழே வந்து லிங்க் பண்ணுறேன், யூஸ் பண்ணாதவங்க அதை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேவா. ஸோ நான் இப்போ வந்து அட்டாமிக் வேலெட்டை வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ஓப்பன் பண்ணோடனே வந்து பாஸ்வேர்ட் கேட்கும். ஸோ பாஸ்வேர்ட் கொடுத்து நம்ம உள்ளே போகணும். ஸோ நான் வந்து என்னோடய ஃபிங்கர் பிரிண்ட்டை தான் நான் வந்து செட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நான் ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்து உள்ளே போகிறேன், வெயிட் பண்ணுங்கள். ஸோ நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்து நான் உள்ளே வந்துட்டேன். உள்ளே வந்ததுக்கப்புறம் இங்கே வந்து நிறைய காயின்ஸ் இருக்கும், நம்ம ஆல்ரெடி வந்து சொல்லியிருக்கோம், நிறைய காயின்ஸ் இருக்குது, நமக்கு என்னென்ன காயின்ஸ் தேவையோ அதை மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து ப்ரோ செயின் அப்படின்னு சொல்லி நம்ம சர்ச் பண்ணோம் அப்படின்னா வராது, ஏன்னா இந்த காயின் வந்து இங்கே இல்லை, அதை வந்து நம்ம ஆட் பண்ணணும். ஸோ அதே மாதிரி டிஆப்புன்னு 360 டிஆப், ஓகேவா, 360 ஆப்புன்னு சொல்லி கொடுத்தாலும் நமக்கு வந்து அந்த ஆப் வராது. ஸோ இந்த 2 ஆப்பையும் வந்து நம்ம இங்கே வந்து எனேபிள் பண்ணணும், எனேபிள் பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்து அதோட ப்ரைஸை வந்து பார்க்க முடியும், ஓகேவா. ஸோ வெயிட் பண்ணுங்கள், இதோட ப்ரைஸை வந்து நான் முதல்ல வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இதோட ஸ்க்ரீன்ஷாட் என்ன இருக்குது, ஒரு நண்பரோட ஸ்க்ரீன்ஷாட்டு. ஸோ அதை நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன், அதுக்கப்புறம் அதை எனேபிள் பண்ணி காமிக்கிறேன், ஓகேவா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நண்பர் வந்து எனக்கு வந்து சென்ட் பண்ணது. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டி ஆப்புன்னு சொல்லக்கூடிய அந்த ஆப், ஓகேவா, அந்த காயின் அதோட நம்ம வந்து கிட்டத்தட்ட 99,700 something காயின் வந்து நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுருந்தோம். அதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா $0.02, ஓகேவா, $0.02 $2,344, ஓகேவா.
ஸோ இது வந்து ஒரு காயினோட ரேட்டு இந்த ரேட்டில் இருந்தது. ஸோ அந்த டைமில் வந்து அவற்றை இருந்த காயினுக்கு டோட்டல் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 2228 டாலர். ஓகேவா, 2228 டாலர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ரூபாய்க்கு மேலே, 1.5-2 லட்சம் ரூபாய்க்கிட்ட வரும். ஓகேவா, ஸோ அவ்வளோ டாலர் இந்த ஃப்ரீ ஆப்போட கரண்ட் ப்ரைஸ். ஓகேவா, ஸோ இது வந்து கரண்ட் ப்ரைஸ் எப்போ அப்படின்னா ஒரு 2 டேஸுக்கு முன்னாடி, இல்லைனா ஒரு 3 டேஸுக்கு முன்னாடி. ஓகேவா, ஸோ இப்போ அதோடய ப்ரைஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து பார்த்துடலாம். ஸோ இப்போ வந்து நான் திரும்ப வந்து அட்டாமிக் வேலெட்டுக்குள்ளே போகிறேன். ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஸோ அட்டாமிக் வேலெட்டுக்குள்ளே போயிட்டோம். ஸோ உள்ளே போனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டில் வந்து ப்ரோ செயின் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டோக்கனை வந்து நம்ம ஆட் பண்ணலாம். ஸோ அது எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஒரு செட்டிங்ஸ் இருக்குது. ஸோ இந்த செட்டிங்ஸை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே நமக்கு வந்து ஆட் டோக்கன் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ ஆட் டோக்கனில் வந்து கிளிக் பண்ணணும். ஸோ ஆட் டோக்கனை கிளிக் பண்ணோடனே நமக்கு வந்து இந்த மாதிரி வரும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கீழே ஆட் பை கான்ட்ராக்ட் அப்படின்னு ஒரு ஒரு பட்டன் இருக்குது. அந்த பட்டனை வந்து கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ண உடனே வந்து இந்த மாதிரி வந்துடும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கான்ட்ராக்ட் அட்ரஸை வந்து இந்த இடத்துல சேவ் பண்ணணும். சேவ் பண்ணிவிட்டு நம்ம ஜஸ்ட் வெளியில் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ஃபில் ஆயிரும். ஓகேவா, ஸோ இந்த கான்டாக்ட் அட்ரஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஆல்ரெடி இன்றைக்கி வந்து இது போட்டிருக்கேன், அதாவது கண்டென்ட் போட்டுட்டேன். எப்படி வந்து ட்ரஸ்ட் வேலெட்டில் வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தேன். சேம் மெத்தடு தான். இப்போ வந்து வாட்ஸ்அப்புக்கு போகிறேன். ஸோ வாட்ஸ்அப்புக்கு போயிட்டு என்னோடய குரூப்புக்கு போகிறேன். ஸோ குரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி வந்து போட்டுட்டோம், ப்ரோ செயின் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். 88,888 காயின். ஓகேவா, ஸோ இந்த காயின் நம்ம வந்து ட்ரஸ்ட் வேலெட்டில் வந்து ஆட் பண்ணிட்டோம். ஸோ இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன், ட்ரஸ்ட் வேலெட்டில் வந்து இதை வந்து ஆட் பண்ணிட்டேன். ஸோ இதை வந்து எப்படி வந்து இப்போது அட்டாமிக் வேலெட்டில் ஆட் பண்ணுறது அப்படி தான். ஸோ கீழே வந்து இந்த இடத்துல வந்து ஒரு அட்ரஸ் கொடுத்துருக்கேன். இந்த அட்ரஸை தான் நம்ம காப்பி பண்ணி அங்கே பேஸ்ட் பண்ணணும். ஸோ இந்த அட்ரஸ் இங்கேருந்து நான் காப்பி பண்ணுறேன். ஸோ காப்பி பண்ணிட்டேன். காப்பி பண்ணிவிட்டு அட்டாமிக் வேலெட்டுக்கு போகிறேன். ஸோ அட்டாமிக் வேலெட்டு போய்ட்டு இந்த இடத்துல ப்ரெஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணணும். பேஸ்ட் பண்ணிவிட்டு வெளியில் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ப்ரோச்சேன்னு சொல்லிட்டு வந்துடுச்சு. அதோட டிக்கர் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோன்னு சொல்லி இருக்கும். டெசிமல் வந்து பார்த்திங்கன்னா 2. ஓகேவா, ஸோ ஜஸ்ட்டு வந்து கீழே ஆட் டோக்கன் அப்படின்னு உள்ள பட்டனை வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணால் போதும், அந்த ப்ரோச்சேன்னு சொல்லக்கூடிய டோக்கன் வந்து அட்டாமிக் வேலெட்டில் வந்து ஆட் ஆயிரும். ஓகேவா, ஸோ ஆட் டோக்கன் அப்படின்னு உள்ளதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே ஆட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து பேக் போகிறேன், திரும்பவும் பேக் போகிறேன், திரும்பவும் பேக் போகிறேன். பேக் போயிட்டு இங்கே வந்து சர்ச் பண்ணுறேன், ப்ரோ செயின் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுறேன். ஸோ இங்கே கீழே வந்துடுச்சு, ப்ரோன்னு சொல்லிட்டு இங்கே வந்துடுச்சு. ஸோ இந்த டோக்கன் தான். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டோக்கனோட ப்ரைஸு 7.77 பைசா. கரண்ட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டோக்கனோட கரண்ட் ப்ரைஸு 7.77 பைசா. ஓகேவா, ஸோ நம்ம இந்த இடத்துல டச் பண்ணோம் அப்படின்னா இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் இங்கே வரும். ஸோ கொஞ்சம் டைம் எடுக்கும், கொஞ்சம் டைம் எடுத்ததுக்கப்புறம் இந்த இடத்துல வரும். ஸோ வெயிட் பண்ணுங்கள், நான் வந்து கொஞ்சம் டைம் எடுத்து அதை ஓப்பன் பண்ணுவோம், வெயிட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ரோ செயினோட நம்ம ஆட் பண்ண டோக்கன் வந்து இங்கே வந்துடுச்சு. ஸோ அதோடய ப்ரைஸ் எல்லாமே இங்கே வந்து காமிக்குது, நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ 88,888 காயின் வந்து நமக்கு ஃப்ரீயாக வந்து கிடச்சிருக்கு. ஸோ அதோடய ஒர்த்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு காயினோட ஒர்த்து வந்து பார்த்திங்கன்னா 7.73 இந்தியன் ருபி. ஸோ டோட்டலாக வந்து 88,888 காயினோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 689,197.74 ரூபா. ஓகேவா, ஸோ இதுதான் இந்த காயினோட இப்போ உள்ள கரண்ட் ரேட்டு. பட் இதை வந்து நம்ம செல் பண்ண முடியாது, ஜஸ்ட் அமௌண்ட்டை மட்டும்தான் நமக்கு வந்து பார்க்க முடியும். ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து எதுவுமே பண்ண முடியாது, ஏன்னா இந்த காயின் வந்து எந்த எக்ஸ்சேஞ்சுக்கும் வரல. ஓகேவா, ஸோ நம்ம வந்து ஜஸ்ட் இங்கே எனேபிள் மட்டும் பண்ணி வைக்கலாம். அதாவது அட்டாமிக் வேலெட்டில் வந்து இந்த ப்ரோ செயினை வந்து எனேபிள் மட்டும் நம்ம பண்ணி வைக்கலாம், அவ்வளோதான் நம்ம வந்து பண்ண முடியும். வேறு எதுவுமே நம்ம வந்து இப்போதைக்கு பண்ண முடியாது. ஓகேவா, ஸோ இப்போ நம்ம கிடச்சிருக்கக்கூடிய ஃப்ரீ காயின் வந்து பார்த்திங்கன்னா 88,888.88 காயின் வந்து நமக்கு ஃப்ரீயாக வந்து கிடச்சிருக்கு. என்ன காயின் அப்படின்னா ப்ரோ செயின் சொல்லக்கூடிய காயின். நம்ம ஆல்ரெடி ட்ரஸ்ட் வேலெட்டை வந்து எனேபிள் பண்ணி வச்சுருப்போம். ஸோ சேம் காயினை வந்து நம்ம இங்கே வந்து எனேபிள் பண்ணி வைக்கலாம், எதுலன்னா அட்டாமிக் வேலெட்டில். ஸோ அதோடய ப்ரைஸ் தான் கீழே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு காயினோட ப்ரைஸ் தான் நான் வந்து உங்களுக்கு கீழே வந்து காமிச்சேன். ஒரு காயினோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 7.77 பைசா. ஓகேவா, ஸோ டோட்டல் அமௌண்ட் வந்து இந்த இடத்துல காமிக்குது. ஓகேவா, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரோ செயின் சொல்லக்கூடிய அந்த ஃப்ரீ காயினோட ரேட்டு. ஓகேவா, ஸோ இப்போது நம்ம வந்து 360 சொல்லக்கூடிய அந்த ஆப்பை வந்து நம்ம ஆட் பண்ணணும்.
ஸோ அது எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சேம் தான். இந்த இடத்த கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிவிட்டு அதாவது மேலே இருக்கக்கூடிய செட்டிங்ஸ் பட்டன், ஓகேவா, செட்டிங்ஸ் பட்டனை வந்து கிளிக் பண்ணணும். செட்டிங்ஸ் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஆட் டோக்கன் அந்த பட்டனை வந்து கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ண உடனே வந்து நமக்கு இந்த மாதிரி வரும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கீழே ஆட் பை கான்ட்ராக்ட் அப்படின்னு உள்ளதை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ண உடனே நமக்கு வந்து இந்த மாதிரி தான் வரும், ஓகேவா. ஸோ இங்கே வந்து நமக்கு அந்த அட்ரஸை வந்து சென்ட் பண்ணணும். ஸோ அட்ரஸை வந்து சென்ட் பண்ணக்கூடாது. அட்ரஸை வந்து இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம வெளியில் கிளிக் பண்ணோம் அப்படின்னா மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ஃபில் ஆகிடும். ஃபில் ஆனதுக்கப்புறம் ஆட் டோக்கன் கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து ஆட் ஆயிரும். பட் நமக்கு வந்து ப்ரோ சேஞ்ச் சொல்லக்கூடிய டோக்கனுக்கு கான்ட்ராக்ட் அட்ரஸ் வந்து நமக்கு தெரிஞ்சதுனால நம்ம வந்து கொடுத்தோம், ஓகேவா, டைரெக்டாகவே கொடுத்தோம். பட் 360 ஆப்போட அந்த கான்ட்ராக்ட் அட்ரஸ் வந்து நமக்கு தெரியாது. ஸோ அதை எப்படி எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் தான். குரோமில் போகிறேன். ஸோ குரோமில் போனதுக்கப்புறம் சர்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா சர்ச்சில் வந்து என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னா ஹவு டு, இந்த கொடுத்துருக்கேன், ஹவு டு ஃபைண்ட் டேப் 360 கான்ட்ராக்ட் அட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டைப் பண்ணணும். ஸோ டைப் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அதோட கான்ட்ராக்ட் அட்ரஸ் வந்து கிடைக்கும் இந்த ஃபஸ்ட்டு லிங்கில், ஓகேவா. ஸோ இங்கே நீங்கள் வந்து கிளிக் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இந்த கான்ட்ராக்ட் அட்ரஸ் நான் கொடுக்குறேன். ஸோ மென்ஷன் பண்ணி கொடுக்குறேன் 360 டேப் ஆப் கான்ட்ராக்ட் அட்ரஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். அதை காப்பி பண்ணி கூட நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம், ஓகேவா. ஸோ இந்த ஃபஸ்ட்டு லிங்கை வந்து டச் பண்ணணும். டச் பண்ணிங்க அப்படின்னா அது ஓப்பன் ஆகிடும். ஸோ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா இதோட டோட்டல் சப்ளை, அதாவது இந்த டேப் ஆப்போட டோட்டல் சப்ளை வந்து பார்த்திங்கன்னா 9000000000 டேப், ஓகேவா. இதுதான் அதோட டோட்டல் சப்ளை. ஸோ இந்த காயின் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ஃப்ரீ வந்து ஸ்டாப் ஆகிடும். நம்ம வந்து இதை எல்லாமே வந்து ஃப்ரீயாக கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இந்த இவ்வளோ சப்ளை வந்ததுக்கப்புறம் அந்த ஃப்ரீயாக கொடுக்கக்கூடிய மெத்தட் வந்து ஸ்டாப் ஆகிடும், ஓகேவா. ஸோ இதில் வந்து கீழே வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல கான்ட்ராக்ட் அட்ரஸ்ன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இருக்குது. ஸோ இந்த கான்ட்ராக்ட் அட்ரஸ் தான் நம்ம வந்து காப்பி பண்ணணும். ஸோ கொஞ்சம் கூட மேலே எடுக்கிறேன். ஸோ மேலே எடுத்ததுக்கப்புறம் கீழே வந்து பார்த்திங்கன்னா கான்ட்ராக்ட் அட்ரஸ்ன்னு சொல்லி இந்த இடத்துல இருக்குது. அதோடய டெசிமல் இந்த இடத்துல இருக்குது. ஸோ நம்ம வந்து கான்ட்ராக்ட் அட்ரஸ் போட்டாலே நமக்கு வந்து டெசிமல் எல்லாமே வந்துடும். ஸோ நான் சிம்பிளாக என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய கான்ட்ராக்ட் அட்ரஸை வந்து காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ காப்பி பண்ணிவிட்டு நேராக வந்து எங்கே போகிறோம் அப்படின்னா அட்டாமிக் வேலெட்டில் போகிறோம். அட்டாமிக் வேலெட்டில் போயிட்டு இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ பேஸ்ட் பண்ணிட்டு ஜஸ்ட்டு வெளியில் கிளிக் பண்ண உடனே நமக்கு வந்து பேர் வந்துருச்சு, 360 ஆப் அப்படின்னு சொல்லி பேர் வந்துருச்சு. அதோடய டிக்கர் பேர் வந்து பார்த்திங்கன்னா டேப் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. அதுக்கப்புறம் கீழே வந்து டெசிமல் வந்துடுச்சு. ஸோ சிம்பிளாக இந்த இடத்துல ஆட் டோக்கன் அப்படின்னு உள்ள பட்டனை வந்து கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ண உடனே அது வந்து ஆட் ஆகிடுச்சு, ஓகேவா. ஸோ இப்போ வந்து பேக் ப்ரெஸ் பண்ணுறேன், திரும்பவும் பேக் போகிறேன், திரும்பவும் பேக் போகிறேன். ஸோ பேக் போனதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து சர்ச் பண்ணுறேன், 360 அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுறேன். ஸோ 360 சர்ச் பண்ண உடனே நமக்கு வந்து அந்த ஆப் வந்து வந்துடுது, டி ஆப் அப்படின்னு சொல்லி வந்துடுது. ஸோ இந்த டி ஆப்போட ப்ரைஸ் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ கொஞ்சம் டைம் எடுக்கும், அது ப்ராசஸ் முடிஞ்சு வரதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். சப்போஸ் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி வரல அப்படின்னா அட்டாமிக் வேலெட் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்ப ஃப்ரெஷ்ஷாக ஓப்பன் பண்ணிவிட்டு 360 ஆப்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா அதோட ப்ரைஸ் எல்லாமே நமக்கு வந்து பார்க்க முடியும். ஸோ இது வந்து ஒரு கொஞ்சம் ஒரு மினிட் ரெண்டு மினிட் டைம் எடுக்கும். ஸோ டைம் எடுத்ததுக்கப்புறம் அதோட ப்ரைஸ் வந்து நம்ம இங்கே வந்து பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்கள். ஸோ நம்ம இப்போ ஆட் பண்ண அந்த டேப் ஆப்போவில் ப்ரைஸ் வந்து வந்துடுச்சு. ஸோ அதை செக் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து 360 டேப்னு கொடுத்தாலே நமக்கு வந்து வந்துடும். ஸோ 360 ஆப்னு சொல்லி கொடுத்தாலே நமக்கு வந்துடும், இல்லைனா டேப்னு நீங்கள் சர்ச் பண்ணாலே வந்துடும். ஒரு காயினோட ஒரு டோக்கனோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 1.41 INR, ஓகேவா. ஸோ டோட்டலாக நம்மகிட்ட எவ்வளோ டோக்கன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 99715 டோக்கன் நம்மகிட்ட இருக்குது. அதோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 141500 ரூபா அதோட கரண்ட் வேல்யூ, ஓகேவா. ஸோ அதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கணும் அப்படின்னா அதை கிளிக் பண்ணி பார்த்துட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல இருக்கும், ஓகேவா. ஸோ நம்ம ஃப்ரீயாக கலெக்ட் பண்ண டேப்புன்னு சொல்லக்கூடிய ஆப்பு, சாரி, டேப்புன்னு சொல்லக்கூடிய டோக்கன், அதோட கரண்ட் டோக்கன் நம்மகிட்ட எவ்வளோ இருக்குது அப்படின்னா 99715 டோக்கன் நம்மகிட்ட இருக்குது. அதோட கரண்ட் ரேட் வந்து பார்த்திங்கன்னா 141500 ரூபா, ஓகேவா. பட் இது வந்து எவ்வளோ ப்ரைஸில் இருந்துச்சு அப்படின்னா 2.something இருந்துச்சு. அதாவது ஒரு காயினோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 2.something இருந்தது. பட் இப்போ அது வந்து குறைஞ்சிருக்கு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா தெரியும், 15.74% வந்து குறைஞ்சிருக்கு, ரேட் வந்து குறைஞ்சிருக்கு, டவுன் ஆகிருக்கு, ஓகேவா. ஸோ
டவுனானனால இப்போ உள்ள கரண்ட் ரேட் வந்து பார்த்திங்கன்னா 1.41 INR. ஓகேவா? ஸோ அந்த 1.1574% வந்து இன்க்ரீஸ் ஆகியிருந்த டைமில் ஒரு டோக்கனோட ரேட்டை வந்து பார்த்திங்கன்னா 2 சம்திங் ரூபாயில் இருந்து, ஸோ அந்த டைமில் இதோட ஒர்த் வந்து பார்த்திங்கன்னா 2,00,000 something rupees இருந்து. ஓகேவா? ஸோ இப்போ வந்து காயினோட ப்ரைஸ் வந்து டவுன் ஆகிருக்கு, அதனால் நமக்கு வந்து ஒரு டோக்கனோட ப்ரைஸு 1.41. ஓகேவா? ஸோ டோட்டல் அமௌண்ட் வந்து இவ்வளோ. இதுதான் வந்து அந்த ரெண்டு ஆப்பை நம்ம எனேபிள் பண்ணிவிட்டு அதோட ப்ரைஸை வந்து பார்க்குறது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து ஃப்ரீயாக கிடைக்கக்கூடிய காயின்ஸ்ன்னு சொல்லிட்டு அலட்சியமாக வந்து இருக்காதிங்க. ஃப்ரீயாக எந்த என்ன காயின்ஸ் நமக்கு கிடைக்குதோ எல்லாமே வந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த காயின் எந்த ரேட்டுக்கு போகணும் வந்து நம்ம கையில் இல்லை. ஸோ எவ்வளோ ரூபா வேணாலும் போகலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஜஸ்ட் நமக்கு வந்து ஷோ தான் ஆகுது. ஸோ இது எப்போ எக்ஸ்சேஞ்சில் வருதோ அப்போ வந்து அந்த டைமில் என்ன ரேட் இருக்குதோ அதுக்கு அதை தகுந்த மாதிரி நம்ம வந்து இந்த காயினை வந்து இந்த டோக்கனை வந்து செல் பண்ணி நம்ம மணியாக வந்து கன்வெர்ட் பண்ணி நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு எடுக்க முடியும். ஸோ அப்படி நம்ம எந்த காயின் வந்து எந்த வேலெட்டில் வருது அப்படின்னு உள்ள டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் உடனே உடனே அப்டேட் வந்து கொடுப்போம். ஸோ அதை எல்லாமே கொடுத்து அந்தந்த டைமில் வந்து அதை விட்ரா பண்ணி நம்ம வந்து நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு எடுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம யூடியூப் சேனல்லையும் சரி, எல்லாமே நம்ம வாட்ஸ்அப் குரூப்லேயும் சரி, நிறைய ஏர் ட்ராப்ஸ் வந்து நான் போட்டுட்ருக்கேன். ஸோ கிடைக்கக்கூடிய ஏர் ட்ராப்ஸ் எல்லாம் நம்ம வந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த காயின் எப்போ சக்ஸஸ் ஆகும் எப்போ ஃபெயிலியர் ஆகும்னு வந்து நம்ம சொல்ல முடியாது. ஸோ சக்ஸஸ் ஆச்சுன்னா நமக்கு வந்து நல்ல ஒரு பெனிஃபிட்டு, சக்ஸஸ் ஆகலையா நமக்கு வந்து எந்த லாஸும் இல்லை. ஏன்னா நம்ம எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் நம்ம வந்து பண்ணலை. ஸோ ஜஸ்ட்டு கிடைக்கக்கூடிய ஃப்ரீ காயின்ஸை வந்து கலெக்ட் பண்ணி எந்தெந்த வேலெட்டில் இருக்கோ அந்தந்த வேலெட்டில் வந்து ஹோல்டு பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்யூச்சரில் வந்து நல்ல ஒரு அமௌண்ட் வரும், வந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பாக வந்து நல்லபடியாக வந்து ஏர்ன் பண்ணலாம். ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் இப்படி தான் இந்த ரெண்டு டோக்கனை வந்து நம்ம எனேபிள் பண்ணக்கூடிய மெத்தட். ஓகேவா? ஸோ இதேமாதிரி அட்டாமிக் வேலெட்டில் வந்து வேறு ஏதாவது காயின்ஸ் நமக்கு வருது அப்படின்னா இதே மெத்தடில் தான் நம்ம வந்து எனேபிள் பண்ணணும். ஸோ இந்த இடத்த கிளிக் பண்ணி அதுக்கப்புறம் டோக்கன் ஆட் டோக்கனை வந்து கிளிக் பண்ணி அதோட கான்டாக்ட் அட்ரஸை வச்சு நம்ம ஆட் பண்ணி நம்ம வந்து காயினை வந்து இங்கே ஹோல்டு பண்ணி வைக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஈஸியாக வந்து ஆட் பண்ணி எனேபிள் பண்ணி வச்சிடலாம். ஸோ ஒன்ஸ் அந்த காயின் வந்து எந்த எக்ஸ்சேஞ்சில் வருதோ அதை தகுந்த மாதிரி நம்ம வந்து அதை செல் பண்ணி நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கன்வெர்ட் பண்ணி எடுக்கலாம். சப்போஸ் நமக்கு வந்து இந்த டோக்கனில் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் இங்கே தான் வந்து அமௌண்ட் ஷோ ஆகுது. சப்போஸ் இதில் வந்து எந்த அமௌண்ட் நமக்கு வரலன்னா கூட, சப்போஸ் ஏதோ ஒரு அமௌண்ட் வருதுன்னா கூட நமக்கு வந்து லாபம் தான். ஏன்னா நம்ம எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் நம்ம பண்ணலை, ஜஸ்ட்டு ஃப்ரீயாக கிடச்ச காயினை வந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறோம் அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அட்டாமிக் வேலெட்டில் வந்து இந்த ரெண்டு காயினை எனேபிள் பண்ணக்கூடிய மெத்தட்ஸ். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹேவ் எ நைஸ் டே. பை.